இப்போ நான் சிக்கன் குழம்புக்காக பெரிய வெங்காயம் லைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதுக்கு 1 பெரிய வெங்காயம், சின்னதாக இருந்தால் மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, இதனால் பெருசாக இருந்துச்சு அதனால் நான் 1 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு சிக்கன் குழம்பு தாளித்து விடுறப்ப காமிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் பூரி சப்பாத்திக்கு எல்லாமே நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு மாவு ரெடியாகிறதுக்குள்ளே நீங்கள் குழம்பு 2 விசில் தான் சிக்கனுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம குயிக்காக சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்து 2 விசில் விட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு குயிக்காக ரெடி ஆகிடும். சிக்கன் குழம்பு வந்து இப்போ நான் தேங்காய் நீரை தான் பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு போட்டதுமே நான் வந்து பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சி ஜாரில் வந்து நான் தேங்காய் சின்ன தேங்காய் பூண்டு இஞ்சி சோம்பு கசகசா இதெல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். கூட 2 தக்காளி நறுக்கி வச்சதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கடைசியில் குழம்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப மேஷ் ஆகணும்னு இல்லை, ஓரளவுக்கு தக்காளி வதங்கினாவே போதும். பாருங்கள் இப்போ சிக்கன்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட நான் சிக்கன் மசாலா வந்து 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சதையும் நான் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் இருக்கிற ஜார் கழுவின தண்ணியும் நான் மிக்சி ஜார் கழுவின தண்ணியும் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விசில் போட்டு 2 விசில் விட்டுட்டோம்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். 2 விசில் விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க வச்சாச்சுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான். பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க சிக்கன் குழம்பு குக்கர்லேயே சீக்கிரமாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.